ஒருத்தங்க வந்து வீடே இல்லை ஒரு ஆளுக்கு, அவர் வீடு கட்டி வாழணும்னு ஆசைப்படுறாரு, அவர் கையில் 20 லட்சம் ரூபா இல்லை, மினிமம் எவ்வளோ ரூபா இருந்தால் நீங்கள் லோன் போட செஞ்சு கொடுப்பீங்க? ஒரு 2-3 லட்சம் ரூபா கூட போதும். லோன் எழுதிட்டு போயிட்டு எங்கள் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக அவர் 6 மாதம் சொந்த வீடுக்கு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லேண்டுக்கும் சரி இது இருக்கும், தண்ணி பைப் இருக்கும், இங்கே தண்ணி பைப் திறந்தீங்கன்னா தண்ணி வரும். இப்போ அடைச்சி வச்சுருக்காங்க கேட்டு வாள், இந்த மாதிரி டேங்க் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மொத்தம் வந்து 910 ஃப்ளாட் இருக்குது. அதில் இந்த ஒன் டேயில் மட்டும் இன்றைக்கி ஒரே லான்ச்சால் ஒரே நாளில் வந்து 350 ஃப்ளாட் வந்து காலி ஆயிடுச்சு. அங்கே வாங்க தண்ணி போகிறதுக்கு வழி ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே வந்து இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு வண்டி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கஸ்டமரை கூப்பிட்டு போகிறதுக்கு இன்னொரு வண்டி இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கார் பாருங்கள், ஃபுல்லாக புக்கிங். இது பேரிச்சம்பழம் மரமாக ஈச்ச மரமானு தெரியல, ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அப்படியே அரபு நாடு மாதிரி இருக்குங்க, துபாய் மாதிரி இருக்குங்க. பர்சனலாக ஒரு கேள்வி கேட்குறேன், வந்தவங்களுக்கு தங்க முறை இலவசம், பத்திரம் போகிறவங்களுக்கு பத்திர செலவு இலவசம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கா? இதுவே தங்கமே சைட்டே தங்க மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் எதுக்கு தங்க மோதிரம், விற்க முடியாத சைட்டுக்கு தான் தங்க மோதிரம். பைக்கெல்லாம் பேர்லாம் வந்து வரதுக்கு நாங்கள் வண்டியே அனுப்புகிறோம்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. வேணும்னா வாங்க வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிக்கிங்க, அவ்வளோ. ஹாய் ஹலோ, பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா அண்ணன்டை கேட்டு செஞ்சுக்கோ. ஆனால் உங்கள் பேர் என்னங்க? அண்ணா செல்வ விநாயகம். செல்வ விநாயகம், இந்த இடத்த பேர் என்னங்க? கொக்கோ டவுனுங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். கொக்கோ டவுன் அப்படி கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்து கடவுள பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்ஷய இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து. சரி ஓகே, உள்ளே இருக்கு, உள்ளே இருக்கு. இப்போ மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, வீடியோ பார்க்கும்போது இந்த யூடியூப்ல வர ஆடை வந்து நம்பவே கூடாதுப்பா, இவங்கெல்லாம் பொய் ப்ராடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுவும் வந்து லேண்டை பற்றி போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இங்கே போய் லேண்ட் வாங்கினா அவ்வளோதான் என் தலையை துணியை போட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க, ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் இந்த லேண்டை பற்றின டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நம்ம இன்னும் கொடுக்க போகிறோம். அக்கு வேறு ஆணி வேறு A to Z வந்து நம்ம சொல்ல போகிறோம், ஓகேங்களா? மழை வருதுன்னு நினைக்கிறேன், மழை வந்தாலும் சரி நம்ம கொடையை பிடிச்சிட்டு பேசிடுவோம், ஓகேங்களா? உங்களை நம்பி வாங்கினா DTCP அப்ரூவ் இருக்கா, அந்த ரேரா அப்ரூவ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்பாங்க, அதை பற்றி மொதல் சொல்லிடுங்க. சரி, நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுதான் சொல்கிறோம், இடத்தோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், லொக்கேஷன் கொடுக்குறோம், வந்து ஒரு விசிட் பண்ணிடுங்க, வந்து பாருங்க. அவ்வளோ என்ன சொல்லணும், நேரில் வந்து பார்த்து நாங்கள் சொன்னபடி இருக்கா, டிஸ்டன்ஸில் இருக்கா, வாங்க டெவலப் பண்ணி பாருங்க, ஃபஸ்ட்டு பாருங்க, ரைட் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுங்க. சரி ஓகே, யூடியூப்காரங்க சொல்கிறாங்களா அப்படி போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, அதை பார்த்து நீங்கள் முடிவு எடுத்துங்க. சரி ஓகே, அடுத்து ரெண்டாவது ஸ்டெப், இந்த அப்ரூவ்லாம் இருக்கா கண்டிப்பாக அதை சொல்லுங்க. உங்கள் வயலில் டிடிசிபி அப்ரூவல் அப்ரூவல் ரெண்டுமே இருக்குது, இருக்குது. டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் வந்து லேஅவுட்டும் பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதாவது அன்னோர்போடு ரெகுலேஷன் பண்ணி பண்ணுறாங்க. அப்படியே பண்ணாலும் கூட இவ்வளோ ஓப்பனாக வந்து யூடியூப்பில் வீடியோ போட முடியாது, போட முடியாது, முகம் பதிவாகுதுல, பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்றாங்க. ஸோ அதனால் ஓப்பனாக பண்ணுவாங்க, கரெக்டாக பண்ணுறதுனால தான் நம்மளும் இந்த இடத்துக்கு போய் இத்தனை இடத்துக்கு போய்ட்டு வீடியோ எடுக்கிறோம், ஓகேங்களா? சரி ஓகே சார், இப்போ வசதிகள், இங்கே இடம் வாங்கணும்னா என்னென்ன வசதிகள் இருக்குன்னு கேட்பாங்க, என்னென்ன வசதிகள் சொல்லுங்கள். இந்த நம்ம வந்து கொக்கோ டவுனில் வந்து மொத்தம் 45 ஏக்கர் அளவுள்ள ஒரு பெரிய டவுன்ஷிப் ஓகே டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வந்து கிட்டத்தட்ட 900 ப்ளாட் வந்து இதில் நம்ம பண்ணியிருக்கோம். 900 ப்ளாட் வீட்டு மனைகள், 900 வீட்டு மனைகள் சரி நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இது 900 வீட்டு மனைகளுக்கு நிறைய அமினிட்டி வசதிகள்லாம் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பெரிய ஆர்ச் பண்ணி செக்யூரிட்டி கேபின் பண்ணி 24 hours செக்யூரிட்டி மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி க்ளோஸ்டு கம்யூனிட்டியாக பண்ணிக்கலாம். க்ளோஸ் கம்யூனிட்டி ரோடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரோடுன்னு 60 அடி ரோடு 40 அடி ரோடு இவ்வளோ பெரிய ரோடில் எந்த 30 அடி ரோடு இந்த மாதிரி தார் ரோடு போட்டிருக்கோம். ஓகே, 1 லட்சம் லிட்டரில் ஒரு ஓவர் ஹெட் டேங்க் மேல்நிலை, 1 லட்சம் லிட்டரில் 1 லட்சம் லிட்டர் தண்ணி. ரைட்டு, எல்லா சைட்டுக்குமே வந்து வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், அது தண்ணி டெய்லி வரும். இங்கே வந்து எப்பப்போ தேவையோ திறந்து விடுவாங்க, திறந்து விடுவாங்க, தேவைன்னா கால் பண்ண திறந்து விடுவாங்க. அடுத்து வந்து மழை தண்ணி போகிறதுக்காக ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணி அதையும் காமிச்சாச்சு. ரைட், அடுத்து பார்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனியாக சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து அடல்ட்ஸு பசங்களுக்கு வந்து இன்டோர் ஜிம் பண்ணியிருக்கோம், இன்டோர் ஜிம்மு, செட்டில் கார் கோர்ட்டு, வாலிபால் கோர்ட்டு, அப்புறம் அவுட்டோர் வந்து மல்டி பர்பஸ் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, டர்ஃப் கிரிக்கெட்டு ஃபுட்பால் டர்ஃப் பண்ணியிருக்கோம். இதை சொல்லி முடிக்க அறநாளே இவ்வளோ வசதிகள் பண்ணியிருக்கோம், அதுக்கு அடுத்து இருக்குது இன்னும் இருக்கா என்ன, ஒரு 1000 பேருக்கு மேலே உட்கார்ற மாதிரி ஒரு ஓப்பன் ஆம்பி தியேட்டர், அதான் ஆடிட்டோரியம் பண்ணிடுவோம். அது வரை பண்ணி கொடுத்துருங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் கிடைச்சு நடந்தால் அங்கேயே அங்கேயே நினைக்கலாம். அதுக்கெல்லாம் சார்ஜ் ஃப்ரீ தானே? ஃப்ரீ தான், இங்கே இருக்கிறவங்களுக்கு தான். அது இருக்கவங்க அதே மாதிரி இங்கே நிறைய பேர் குடி வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா நடத்துவாங்க, குடியரசு தினம் நடத்துவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க, அதெல்லாம் வந்து அந்த ஓப்பன் ஆடியத்தில் பிரம்மாண்டமாக வந்து இருக்கும். சரி ஓகே, இப்போ இந்த க்வெஸ்சன் முடிச்சாச்சு. வயசானவங்களுக்கு வாக்கிங் ஜாக்கிங் போகிறதுக்காக தனியாக வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக் பண்ணியிருக்கோம், அது வேறு பண்ணியிருக்கீங்களா? அந்த இப்போது அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டால், நிறைய பேர் வந்து ஏமாத்துவாங்க, தடுக்கி விழுந்தா காலேஜ், ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா ஏர்போர்ட்டுன்னு வாங்க, அந்த மாதிரி இருக்கா அந்த வசதிகள் பக்கத்தில்?
தடுக்கி விழுந்தாலும் இல்லை. சரி ஓகே. மெயின் ரோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2.5 கரெக்டா 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 24 ஹவர்ஸ் வந்து பஸ் இருக்கு. பஸ் இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிணத்து கடவுல இருந்து இங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் டிராவல்ல காலேஜஸ் இருக்கு. கற்பகம் காலேஜ், யூனிவர்சிட்டி இருக்கு, தெரியும் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. காலேஜஸ் வந்து அதுலாம ரத்னம் காலேஜ் இருக்கு. இப்போ இந்த இங்க இருந்து ஒரு 1/2 hour டிராவல்னு பார்த்தோம்னா மதுக்கரை, குனியமுத்து, சுந்தராபுரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பக்கமா இருக்கு. ஐடி பார்க் இருக்கு. எல்என்டில இருந்து ஒரு பெரிய ஒரு ஐடி பார்க் கட்டிட்டு இருக்காங்க இப்போ. ஓகே. அது வந்து கிட்ட 8,000 பேர் வேலை செய்யற மாதிரி பிரம்மாண்டமா ஐடி பார்க் இருக்கு. ரத்தம் ஐடி பார்க் இருக்கு. இதெல்லாம் வந்து நியர் பை இருக்கு. ஒரு 10 டிராவல், 15 டிராவல். மத்த மாதிரி சொல்ற மாதிரி தடிக்க உள்ளதெல்லாம் கிடையாதுங்க. எட்டி பார்த்தா தெரியும் அப்படிலாம் கிடையாது. ஓப்பனா உள்ளத உள்ளமா சொல்லியிருக்காங்க. ஆனா லேண்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு. சரிங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முதல் என்ன பண்ணணும்? நேரம் வந்து சைட்டை இடத்த பார்க்க பார்க்கணும். இடம் ஓகே அப்படிங்கிறப்ப இங்கே இடம் வந்து ஒரு செண்டு 5,85,000 கொடுத்துருக்கோம். 85 lakhs கொடுத்துருக்கோம். ஓகே. இடம் மட்டும் ஒரு சிலர் வாங்கினா கூட அதுக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம். 75% வரைக்கும் பேங்க் லோன் இருக்கும். HDFC பேங்க் பண்ணி தரீங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிசி பேங்க், இந்த மாதிரி வந்து பேங்க் மேஜர் பேங்க்ஸ்ல எல்லாம் வந்து லோன் கிடைக்கும். இடம் வேணாலும் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு செண்டு வேலை 5,85,000, 1.5 செண்டுலேருந்து 10 செண்ட் வரைக்கும் இருக்கு. 10 செண்ட் வந்து வாங்கிக்கலாம். அது இல்லாமல் வீடு கட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி? ஒரு சிங்கிள் பெட்ரூம் கட்டிக்கணும்னா எவ்வளோ வாங்குறீங்க? ஒரு சிங்கிள் பெட்ரூம் பண்ணோம்னா இடத்தோட காசு, வீடு கட்டக்கூடிய காசு, ரெஜிஸ்ட்ரேஷன், பிளான பொருள், இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், வீட்டு வரி எல்லாமே சேர்ந்து எல்லாமே சேர்த்து எதுவுமே அவங்களுக்கு செலவு இல்லை. 19-20 ரூபாக்குள்ள பண்ணலாம். ஒன் சிங்கிள் பெட்ரூம். டபுள் பெட்ரூம் எவ்வளோ? ஒரு 30-32 lakh பண்ணலாம். டபுள் பெட்ரூம் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து உங்கள்ட்ட வசதிக்கு ஏற்ற மாதிரி 3-4 அந்த மாதிரி பண்ணிங்க. சிங்கிள் பெட்ரூம்னா ஒரு 20 lakh அதிகபட்சம் இருந்துச்சுன்னா சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்கு நீங்கள் அதிபதி. இப்போ ஒருத்தங்க வந்து வீடே இல்லை, ஒரு ஆளுக்கு அவர் வீடு கட்டி வாழணும் ஆசைப்படுறாரு, அவர் கையில் 20 lakh இல்லை, மினிமம் எவ்வளோ ரூபா இருந்தால் நீங்கள் லோன் போட செஞ்சு கொடுப்பீங்க? ஒரு 2-3 lakh கூட போதும். ஒரு லோன் எலிஜிபிலிட்டி, எங்கள் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 6 சொந்த வீட்டுக்கு வந்துடலாம். கேட்டுங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள். இவ்வளோ ஃபெசிலிட்டியோட ஒரு இடம் இருக்குது. ரைட், ஓகே. இது இல்லாமல் நான் ஏதாச்சும் கேள்வி கேட்க மறந்தேன், அதுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க மக்களுக்கு? இப்போ ஜென்ரலாக வந்து என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 lakh வீடு வந்து கிணத்து கடவு நம்ம லொக்கேஷனில் இருக்கும். ஓகே. ஏன் வந்து கொக்கோட்டவில் பண்ணணும்? ஓகே. பக்கத்தில் வேற ஒரு லேவுட் இருக்கும் இல்லையா, அங்கே கூட பண்ணலாம். அவங்க கேட்பாங்க, இங்கே தான் நான் அவங்க பக்கத்தில் வாங்கினா என்ன அப்படின்னு கேட்குறேன். அவங்களுக்கு என்ன பதில்? நார்மலாக வந்து ஒரு 30 lakh உள்ள ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு டெவலப்மெண்ட் ஜென்ரலாக இருக்காது. ஓகே ஓகே. இந்த 60-அடி ரோடு, ரைட்டு, ஆம்பி தேட்டரு, உள்ளா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்க, வந்து பாருங்கள். நீங்கள் இடம் வந்து வாங்கி போடணும் அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக கொக்கோட்டோனையும் ஒரு இடம் பார்த்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இடம் நான் வந்து வாங்குறேன், வாங்கி ஒரு 5 வீடே கட்டாமல் வச்சிருக்கேன், ரீவேல்யூ இருக்கு, ஏறுமா? டெஃபினட்டாக ஏறும். ஏறுதா? என்ன சந்தேகம்? ஓகே. 60-அடி ரோடு இருக்கு மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பாருங்கள். ஓகே. அப்போ வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சரில் வித்துறோம் பண்ணலாம். நம்ம இடத்த கூட வாங்கி போட்டு வச்சுக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வேற அளவுக்கு நானே வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆச்சப்படாது. நீங்கள் அது அந்த இடத்துல வந்து தருங்க மாட்டேன், நான் தான் விற்று கொடுப்பேன். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் ஆடம், நீங்கள் ஆட்டம் வேணால் வீங்க, எவ்வளோ வேணால் ப்ராஃபிட் வச்சுப்பீங்க, உங்களுக்கு சொந்தம். ரைட், ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இன்ஜினியர், அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே வந்து கஸ்டமர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இடம் பெருசாக இருக்கட்டுங்க, வீடு சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு வந்து சுற்றி செடியெல்லாம் வச்சு கார்டன் மாதிரி பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க. ஒரு சிலர் இடம் சின்னதாக இருந்தாலும் டியூப்ளெக்ஸாக வந்து நல்லா வெளிவேஷன் நல்லா வச்சு பண்ணணும்பாங்க. ஓகே. உங்களுக்கு எப்படி வேணாலும் இங்கே பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் இருக்காங்க, சரி, ஆர்கிடெக்ட் இருக்காரு, ஆரோச்சினா கட்டிக்கிறம்பாங்க, இங்கே தாராளமாக பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்கு. ஒரு சிலர் எனக்கே அனுபவம் இருக்குங்க, மெட்டீரியல் வாங்கி கூட ஒரு மேஸ்திரி வச்சு கட்டினா எனக்கு 150 கம்மியாகும், என்னோட நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி கட்டணும். எல்லா தடங்கள் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, என்ன தடங்கள் கிடையாது, மட்டும் வாங்கிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லுங்க, நம்ம எங்கள்கிட்ட தான் இன்ஜினியர் வச்சு கட்டணும், எலிவேஷன் இப்படி தான் இருக்கணும், ஓகே, நாங்கள் தான் எல்லாம் பண்ணி கொடுப்போம் அப்படின்லாம் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. உங்களுக்கு வசதி இருந்து ஆளுகள் பலம் இருந்தால் நீங்களே கட்டிக்கலாம். இல்லாத அப்போ யாரையும் தெரியாது பண்ணால் கவலையே வேண்டாம், நம்மகிட்ட இருக்காங்க, நம்ம பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க. ஏமாற்ற மாட்டீங்களா? அதுக்கு தான் நேரில் வந்து பார்த்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் நீங்கள் எப்படி பண்ணி சொல்லுங்கள். உங்களோட இன்ஜினியர் வந்து ஓட்ட ஓட செலவாக கட்டி கொடுக்க மாட்டாங்களா? அதுதான் நம்ம நம்மகிட்ட கட்டுற இன்ஜினியர் வந்து முன்பணம் பேஸ்மெண்ட் வரைக்கும் அவங்களே பணம் போட்டு கட்ட ஆரம்பிப்பாங்க. பேஸ்மெண்ட் வரைக்கும் எப்படி கட்டியாலும் பார்த்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே. அடுத்து ரூஃப் முடி வரைக்கும் அவருக்கு பணம் போட்டு கட்ட ஆரம்பிச்சாலே நம்ம பார்த்துட்டு தான் கண் கூட பார்த்து. ஏன் இதெல்லாம் கேட்குறேன்னா, மக்கள் வந்து என்னைய நம்பியும் உங்களை நம்ம தான் வரப்போறாங்க. ஏன்னா நம்ம தான் வந்து வீடியோவில் விவரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால் தெளிவாக கட்டி கொடுத்துருங்க. தெளிவாக கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க, அதன் மூலமாக உங்களுக்கு எல்லாமே வித்து போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு லான்ச்சிங் அன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 350 பிளாட் வந்து சேல் ஆயிடுச்சு. ஆமாம், கரெக்டுங்களா? 900 பிளாட்டில் வந்து 350 செட் நீங்கள் ஒன் டேல வந்து கிடையாச்சு. நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ கார்கள் வந்திருக்கு, ஒரு நாள் சேல் ஆகிக்கணும், அதுக்கு என்ன அர்த்தம்? இது வேல்யூவான இடம் தான் அர்த்தம், கரெக்டுங்களா? ஸோ இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், இப்போ இந்த இடத்த சுற்றி பார்க்கணும், கண்டிப்பாக வண்டி வரணும். இங்கே ஒரு வண்டி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் இருக்கும், நீங்கள் என்ன வந்தாலும் சரி உங்கள் இடத்த சுற்றி பார்த்து அந்த எலக்ட்ரிக்கல் என்னமும் இருக்கும் இருக்கும், அதே நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வீடு கட்டுற வரைக்கும், அதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா இடமும் விற்கிற வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கல் இருக்கும், அதை நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு அதிலேயே வந்து சுற்றி காட்டுறேன், ஃபுல் ஃப்ளாட்டை சுற்றி காட்டுறேன். என் கூட சேர்ந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம், வாங்க.
இப்போ நம்ம கோகோலேண்டை வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம காட்ட போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 60 அடி ரோடு பாருங்கள். ஃபுல்லாக வந்து எந்த பக்கம் போனாலும் சரி 60 அடி ரோடு தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லேண்டுக்கும் சரி இது இருக்கும், தண்ணி பைப் இருக்கும். இங்கே தண்ணி பைப் திறந்தீங்கன்னா தண்ணி வரும். இப்போ அடைச்சி வச்சுருக்காங்க கேட்டுவாள். இந்த மாதிரி டேங்க் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி டேங்க் இருக்கும், அந்த டேங்க்லேருந்து தண்ணி வரும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு லேண்டுக்கும் வந்து பைப் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பைப் வச்சுருக்காங்க. ஓகே, இன்னும் ஏகப்பட்டது இருக்குது, அப்படியே ஒன்று வேணா உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த தண்ணி டேங்க்கிட்ட வந்து வாலிபால் கோர்ட்டும் பேஸ்கெட் பால் கோர்ட்டும் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. பேட்மிண்டன் இது எல்லாமே வந்து வரப்போகுது. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மொத்தம் வந்து 910 ஃப்ளாட் இருக்குது. அதில் இந்த ஒன் டேயில் மட்டும் இன்றைக்கி ஒரே லான்ச்சால் ஒரே நாளில் வந்து 350 ஃப்ளாட் வந்து காலி ஆயிடுச்சு. ஓகேங்களா, பாருங்கள் வேறு லெவலில் ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட்லாம் போட்டு செம்ம செட்டப்பு, ஃபுல்லாக வந்து ஒரு ஃபாரின் ஃபீல் வந்து இந்த இது கண்டிப்பாக கொடுக்கும். முக்கியமாக சொல்ல போனால் ரோடு தான், 60 அடி ரோடு, வேறு எந்த இதுலையுமே இந்த 60 அடி ரோடு வந்து உங்களுக்கு பார்க்க கிடைக்காது. ஓகேங்களா, அடுத்து இங்கே தான் கிரவுண்டு வந்து ரெடியாக போகுதுல்ல, அந்த சைடு அந்த தண்ணி டேங்க் அந்த பக்கம் வந்து பேட்மிண்டன் கோர்ட்டு பேஸ்கெட் பால் கோர்ட்டு இந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து ரெடியாக போகுது. ஓகே ஓகே, எல்லா லேண்ட்லேயும் சரி உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பாக்கு மரத்தை வந்து ஊண்டி வச்சுருக்காங்க. அது மெயின் என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேரிச்சம்பழ மரமே வந்து ஊண்டியிருக்காங்க, அதையே நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டி எப்போவுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி காட்டுறதுக்கும் இங்கே நடந்து போகணும் தேவை கிடையாதுங்க. இப்போ மழையாக இருக்குது, மழை பெஞ்சாலும் நம்ம இதில் போகிறோம். வெயில் காலமாக இருந்தாலும் வெயிலுக்கும் நம்ம அழகாக வந்து வண்டியில் உட்காந்துக்கிட்டு பார்க்கலாம். ஸோ அழகாக வந்து உங்களுக்கு சைட்டை சுற்றி காமிச்சிடுவாங்க பாருங்கள். அதில் நம்பர்லாம் போட்டிருக்கு பாருங்கள், 85, 84 இந்த மாதிரி ஃப்ளாட்டோட நம்பர் போட்டிருக்கு. ஒரு சென்ட்டோட ரேட்டு தான் இங்கே வந்து விற்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், 2, 3 உங்களுக்கு எவ்வளோ தேவை வாங்கிக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து ப்ராசஸிங் வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய புல்டோசர் அதெல்லாம் வந்து நிற்கிது பாருங்கள். இன்னும் வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இந்த இடத்துல வந்து இருக்குங்க. ஓகேங்களா, கோகோ டவுன் இந்த இடத்தோட பேர் பாருங்கள். தண்ணி பைப்பு நான் சொன்னேன்ல, இந்தா தண்ணி பைப்பு, இங்கே தண்ணி பைப்பு, அங்கே தண்ணி பைப்பு. லைட்லாம் இன்னும் வர இன்னும் போடணுமா? இனிமேல் தான் போடணுமா ஜி? ஆமாம் சார். ஓகே, நான் சொன்னேன்ல பேரிச்சம்பழம் வரோம், அதையும் காமிச்சோம். இதான் மெயின் ரோட்டில் பேரிச்சம்பழம் மரம் வச்சுருக்காங்க பாருங்கள், 60 அடி ரோடு. மெயின் ரோட்டில் வந்து பேரிச்சம்பழம் மரம், கோடை காலத்தில் அப்படியே பேரிச்சம்பழத்தை பிடுங்கி சாப்பிட்லாம். நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பேரிச்சம்பழம் மரம். ஓகே, வேறு அந்த பக்கம் என்ன சார் இருக்குது? கிட்ஸ் பார்க். ஓ, அதையும் பார்த்துக்கலாம். இங்கே வாங்க, தண்ணி போகிறதுக்கு வழி ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே வந்து இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற விஷயங்கள் வந்து நம்ம பேசுவோம். இந்த பக்கம் லாஸ்ட்டில் வந்து ஈவினிங் நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு சைடில் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கும் வந்து காம்பவுண்ட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், பக்கத்தில் போய் காட்டுறேன். சில்ட்ரன்ஸுக்கு உண்டான பார்க்கு இதுவும் ப்ராசஸிங் வேலை போய்கிட்டு இருக்குது. இன்டர்லாக் வந்து ஃபுல்லாக போட்டுருவாங்க. ஸோ எல்லா கார்டன் எல்லாமே வந்து இங்கே கேம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து வண்டியில் உட்காந்துக்கிட்டு இந்த இடத்த ஃபுல்லாக வந்து நான் சுற்றி காமிச்சிட்டேன். நீங்களும் வந்தீங்கன்னா இதே மாதிரி வண்டியில் உட்காந்துக்கிட்டு இந்த இடத்த வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ வண்டி எவ்வளோ காரில் வந்திருக்காங்க பாருங்கள். எல்லாம் இன்றைக்கி ஒரு நாளில் புக் பண்ண காருங்க, அவ்வளோ கார் வந்திருக்கு. ஸோ இடம் வாங்குற ஐடியா இருந்துச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. இன்னொரு வண்டி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கஸ்டமரை கூப்பிட்டு போகிறதுக்கு இன்னொரு வண்டி இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்தீங்கன்னா போகிறதுக்கு பயமில்லை. இது வந்து நம்ம வண்டி. வேலைகள்லாம் வந்து ரொம்ப படு வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். எவ்வளோ கார் பாருங்கள், ஃபுல்லாக புக்கிங் அங்கங்கே வீடியோ ஷூட் போய்கிட்டு இருக்கு, ஃபுல்லாக ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து புக் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆடிட்டோரியம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ப்ராசஸிங் வேறு ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா கோயில் இந்தா, அந்த வந்து கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன கோயில்னு தெரியல, ஆனால் கோயில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஓப்பனிங் ஆகுது பாருங்கள். லைட்டுக்கு உண்டான போஸ்ட்லாம் வந்து இறக்கிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து லைட்லாம் வந்து வந்துடும், சோலார் லைட் தான் எல்லாமே. எப்படி இருந்ததுங்க சைட்டு? நான் சொன்னபடி எல்லாமே இருக்கா? செம்மையாக இருக்குது. ஃபுட் கோர்ட் இல்லைங்க, பேட்மிண்டன் கோர்ட் பார்த்தோம். அந்த தண்ணி டேங்கி 100,000 பிடிக்கிற தண்ணி டேங்கை பார்த்தோம். அப்புறம் இந்த பின்னாடி கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, டஃப் பார்த்தீங்க, ஆடிட்டோரியம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த பேட்மிண்டன் கோர்ட்டு, கிரிக்கெட் விளையாடக்கூட, அதாவது ஃபுல் ஜாலி அடிச்சுட்டு கிரிக்கெட் விளையாடும் போது அது கட்டிக்கிட்டு இருக்காங்க, கட்டிட்டாங்க. அப்புறம் கார்டன் பார்த்தோம்,
குழந்தைங்களோட பார்க் பார்த்தோம். மீதி வந்து அந்த கிரவுண்ட் ஏதோ ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்குன்னாங்க, கோயில் ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது இது பேரிச்சமல மரமா ஈச்ச மரமா தெரியல, ஃபுல்லாக பார்க்கறதுக்கு அப்படியே அரபு நாடு மாதிரி இருக்குங்க, துபாய் மாதிரி இருக்குங்க. அதனால் உங்களுக்கு பிளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்களா அப்படி இருக்கா? ஸோ கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், அட்ரஸு லொக்கேஷனு எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இது இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுற விட்டுட்டு இவங்க நம்பக்கூடாது, ஃப்ராடு பண்ணுறாங்க, இவங்க பொய்யா சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது. வந்து பார்க்கணும், லொக்கேஷன் இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது, வந்து பார்த்துட்டு நாங்கள் சொன்ன மாதிரி இல்லாட்டி இவரை கேள்வி கேளுங்க, என்னையை கேட்கக்கூடிய இவரை கேட்கணும். ஏன்னா இவரை தான் எல்லாத்தையும் சொல்லாரு, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கும்ல. வந்து அதனால தான் சொல்லிட்டேனே, வந்து பாருங்கள், ஓகே பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கன்னு. சரி, பர்சனலாக ஒரு கேள்வி கேட்குறேன், வர்றவங்களுக்கு தங்கம் போகிற இலவசம், பத்திரம் போகிறவங்களுக்கு பத்திர செலவு இலவசம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கா? இதுவே தங்கமே சைட்டே தங்க மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் எதுக்கு தங்கம் போதுறோம், விற்க முடியாத சைட்டுக்கு தான் தங்கம் போகிறோம். பைக் பேர்லாம் வந்து வரதுக்கு நாங்கள் வண்டியே அனுப்புகிறோம்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. வேணும்னா வாங்க, வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிக்கிங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து சாப்பாடெலாம் இருந்துச்சு, முதல் நாள் லான்ச்சுக்கு வந்தனால சாப்பாடு டீ காஃபி என்ன வேணும் சாப்பிட்டாச்சு. மேபி நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ, நாளைக்கு நாளைக்கு இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்குற அன்றைக்கெல்லாம் இருக்காது. இன்றைக்கே 350 விற்றுச்சுன்னா நாளைக்கு எவ்வளோ விற்க போகிறோன்னு தெரியாதுங்க. ஸோ வேணுன்றவங்க கோயம்புத்தூரில் இடம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அதுவும் வந்து இன்றைக்கி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க ஒரு சிட்டி வந்து கிணத்துக்கடவு. நல்ல க்ரீனரியான ஒரு இடங்க, நல்ல கிளைமேட்டான ஒரு இடம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இடம் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்லா லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகிடலாம். இடம் வாங்கணும் ஆசைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா, டாக்டராக இருப்பீங்க, இன்ஜினியராக இருப்பீங்க, வெல் செட்டில்டாக இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு பொல்யூஷன் இல்லாமல் ஒரு அவுட்டோரில் சூப்பராக வேணும்ப்பா அப்படின்னா இந்த இடம் பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடத்துல வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. சரி, இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு வராங்க, ஸோ அவங்களுக்கு எதுவும் ஆஃபர் கிஃப்ட் ப்ரைஸ் நல்ல ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாங்க, பண்ணி தருவீங்க, லோன் கிளியராக பண்ணி கொடுத்துடலாம், வீடு கட்டி கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், எல்லாமே பண்ணிடுவீங்க. வேறு எதுவுமே இல்லை, டவுட்டே கிடையாது, டவுட்டே கிடையாது. ஓகே, இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், வந்து பாருங்கள், இடத்துக்கு வந்து பாருங்கள். இல்லை எனக்கு இடம்லாம் வேணாப்பா, ஏன்னா வீடே இருக்குப்பான்னா உங்கள் சொந்த மந்தத்தில் யாராச்சும் வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோ பார்க்கலாம். செல்வ விநாயக அண்ணத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வரவங்க நல்லா பார்த்து கவனிச்சு கண்டிப்பாக பண்ணி, ஓகேவா? பாய் சொல்லுவீங்கண்ணா, பாய் 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 பாய். கோ டவுனுக்கு வாங்க, வீடு வாங்கிட்டு போங்க, பாய்.